ஆண்டவர் இந்த நாள் சூப்பர் நாள், இந்த நாளை நீங்கள் எனக்கு வச்சுருக்கிறீங்க, இந்த நாளை நான் என்ஜாய் பண்ண போகிறேன், ஏன்னா இந்த நாளில் நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன். கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு, ஆமென். பணத்தோடு ஒட்டி வாழ்கிறவர்கள், 10 ரூபாய் இறக்குறதுக்கு 100 தடவை யோசிக்கிற ஒருத்தர் இருக்கான்னா, அவனை தேவன் ஆசீர்வதிக்கிறதுல ஒன்றும் குறைவும் இல்லை. இப்போ அவனை மற்றவனுக்கு ஆசீர்வாதம் வைக்கிற இடத்துக்கு கொண்டு வரும்போது அவனுக்கான ஏற்ற காலம் இன்னும் வரலை. சோறு வேகிறதுக்கு முன்னாடி எப்படி சார் வடிக்க முடியும் சார்? அந்த சோறு வடித்தாச்சு, அந்த அரிசி 5620, நீ 5630 இருக்க. ரேஷன் அரிசிக்கு கூட 10 நிமிஷம் கொதிக்க விட வேண்டியிருக்கே. தேவன் டிலே பண்ணுறாரா? தேவன் டிலே பண்ணலை, தேவன் டிலே பண்ணலை. அவர் கேலண்டர் பிளாங்காக தான் இருக்கு, டேட்டை நீயே எழுதிக்கன்றாரு. த ரைட் டைம் இட் இஸ் அட் யுவர் ஹேண்டு. அப்போ நான் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரும் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கிறது. அடுத்து தொடர்ந்து வாசிமா. விதைப்பு காலம் வரைக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும், பறிக்கும் காலம் இருக்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்கு. இந்த காலம் சும்மா சுத்திட்டு திரியிற காலம்லாம் கிடையாது. சார் நான் ஜோம் பண்ணியிருக்கேன் சார், ஒரு பதிலும் வரல சார், இப்படியே சர்ச்சுக்கு வெட்டியாக வந்துட்டு போயிட்டு இருக்கேன் சார். அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் வெட்டியெல்லாம் வந்துட்டு போகல. நீங்கள் இப்போ வந்து விதைப்பின் காலத்தில் இருக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் அறுப்பின் காலம் வரவே இல்லையேன்னு சோர்ந்து போய் விதைக்கிறது நிப்பாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அறுப்பின் காலம் வரவே வர புரியுதா நான் சொல்கிறது? இன்றைக்கி நான் என்ன பண்ணணுமோ அதை சூப்பராக பண்ணிவிட்டு கும்முன்னு போய் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலையில் ஜம்முன்னு எந்திரிச்சு, ஆண்டவர் இந்த நாள் சூப்பர் நாள், இந்த நாளை நீங்கள் எனக்கு வச்சுருக்கிறீங்க, இந்த நாளை நான் என்ஜாய் பண்ண போகிறேன், ஏன்னா இந்த நாளில் நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன். கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு, ஆமென். இந்த நாள் அனுபவிச்சு போகிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து அந்த நாள் சீக்கிரம் வந்துடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரே நாளிலே யோசேப்பை எங்கே கொண்டு போயிட்டார்? அரண்மனைக்கு போயிட்டார். ஒரே நாளில் போனான். ஒரு நாள் கொண்டார், தம்பி வாப்பா ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, அவனை ஒரே நாளில் தான் கொண்டு போனேன், ஆனால் அந்த ஒரே நாளில் வரல. கர்த்தருடைய வசனம், நான் இப்போ சூப்பர் அபண்டண்ட்டை பேசிக்கிட்டு இருக்கிறேன். சும்மா வந்து வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு ஏற்ற காலம் வரலன்னு பார்த்தா, நீ வாடகை ஹவுஸ் ஓனர்ட்டு போய் சார் ஏற்ற காலம் இன்னும் வரலன்னா அப்படின்னு சொல்லிடுவான். உனக்கு வரல, எனக்கு வந்துருச்சு, என் வேலை எப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது, எல்லா ஜாமானத்துக்கு வெளியே போடு சார். உங்கள் அன்றாட தேவைகள், அடிப்படை தேவைகள் வந்து இதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு நைட்டு தான் டைமு. நான் சொல்கிறேன், இன்றைக்கு நினச்சா நாளைக்கு காலையில் நீ அற்புதத்தோடு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் சச் அ வந்து டே டு டே மிரக்கிள், அதை பற்றி பேசலை, த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப் ஸ்டைலு. ஆமே ஆமே ஆமே. அடுத்த நகரங்களுக்குள் போவதை பேசி, அதுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வேணும். இல்லை இந்த குரூப்பில் இந்த மலைநாட்டை சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், சுற்றிக்கிட்டே இரு. இந்த மலைநாட்டை சுற்றி தெரிந்தது சொல்லுங்க. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தாங்களாம். கர்த்தர் சொன்ன, டே போதுண்டா சுற்றுறது, காணானுக்கு போங்கடா, அதுதான் நெக்ஸ்ட் லெவல் பிளஸ்ஸிங். இப்போ அதுக்கு ரெடி ஆகிட்டார் தேவன், ரெடி ஆகிட்டார். ஒரு காலம், இந்த காலத்துக்கு பேர் என்னன்னா, எனக்குள்ள என்னை வந்து ஸ்திரப்படுத்துகிற காலம். அதான் பைபிள் யாக்கோபில் அந்த வசனம் இருக்குது, தேவன் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராக, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக.